இந்த எபிசோட அழுகையோட ஸ்டார்ட் பண்றோம். செல்லும் கண்ணு தொடச்சிரு. இங்கதான் இருக்கணும்னு அவசியம் இல்லடா. புரியுதுடா, நீங்க இருக்கணும் அவசியம் இல்ல. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள சேவ் பண்ணிட்டாங்களாம். பைத்தியமாவே வெளியே போக ஆசைப்பட்டாங்களா? இல்ல, அவங்கள அசீமுக்கு அப்புறம் சேவ் பண்ணிட்டாங்களாம். முன்னாடியே சேவ் பண்ணிருக்கணுமா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி அவ்வளோ பேசிட்டு நீ அவ்வளோ இது பண்ணிட்டு மக்கள் மன்னிச்சிட்டாங்க? ஓகே, இன்னொரு சான்ஸ் கொடுங்க. எனக்கு அது நம்பிக்கை. ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ண அசீமியே பாவம் பார்த்து, பாவம்ப்பா அடுத்த வாட்டி தப்பு பண்ணாமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவரையே முன்னாடி சேவ் பண்ணுற. ஒன்றுமே பண்ணல அப்பாவி குழந்தை மகேஸ்வரிய. அவங்கள எதுக்கு யார் டேஞ்சர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ரெண்டு பேர் மேலே ட்விஸ்ட்டு காட்டி அப்புறம் சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்னால் முடியலைங்க. எல்லாரும் இப்படியே மன்னிச்சிட்டு இருந்தா என்ன மாதிரி நல்லவங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு மகேஸ்வரி ஓன அழுக. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? அசீமும் ஏடிக்கவும் உக்காஞ்சி கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க. பேசுறதே கான்வர்சேஷன் தானே, அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அமைதியாக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் போயிடும்டா. சண்டை போடு, ஏதாவது பண்ணிக்கிட்டு, பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வெளியே தெரிவேன். அமைதியாக இருந்தால் லாஸ்ட்டில் எல்லாருமே நாமினேஷன் போடுமா மாட்டீங்கன்னு போயிடுவேன். என்னம்மா சண்டை போடு, முன்னாடியே போயிடுவேன். ஐ மீன் ஜெயிச்சிருவா, கப்பை எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டேய் மாமா, என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. கே மகேஸ்வரி குயின்சி, ஆல் தி பெஸ்ட். கேப்டன்சி டாஸ்க்கில் செலக்ட் ஆன மூணு பேர் யார் யாருன்னா, மகேஸ்வரி, ஏடிகே, குயின்சி. இவங்க மூணு பேரும் தான் செலக்ட் ஆனாங்க. குயின்சி வந்துட்டு மகேஸ்வரி தான் செலக்ட் ஆனாங்க. அவங்கள வெளியே அனுப்பின காரணத்தால் மகேஸ்வரி குயின்சியே வந்துட்டு நான் நாமினேட் இது பண்ணுறேன், கேப்டனுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் குயின்சியும் கேப்டன்சி பாஸ் டாஸ்கில் ஆடுறாங்க. என்ன கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளியில் கோலம் போடுங்க மூணு பேரும் அப்படின்னாங்களாம். ஏடிக்கேக்கு ஒரே அதிர்ச்சி. இவங்க ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க, கோலம் போட்டு பழக்கம் இருக்கும். ஏடிக்கே உனக்கு எப்படியா இருக்கும் வச்சாங்க பாரு ட்விஸ்ட்டு. அதாவது ஏடிக்கே எப்படி தான் கேப்டன் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கே? ஜிபி முத்துக்கு இல்லை, பிக்பாஸ்க்கே. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? முக்காவாசி, அதாவது எட்டு பேர்கிட்ட குயின்சி போட்ட கோலம் வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்குதே, பிரமாதமாக இருக்குதே, அற்புதமாக இருக்குதே. மகேஸ்வரியோட வைத்தறிச்சல் அவங்க மூஞ்சில தெரிஞ்சது. எதுக்கெத்தாலும் ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுது அவங்களுக்கு. ஏடிக்கு வந்து ஜாலியா நாலு ஓட்டு கட்சிச்சு அப்படின்னு குயின்சி வந்துட்டு கேப்டன் ஆகிறாங்க. நாலு டீமா பிரிகிறாங்க. இது வெசில் வாஷிங் டீமு, இது வந்துட்டு கிச்சன் டீமு, இவங்க வந்து பாத்ரூம் கிளீனிங் டீமு, இவங்க வந்து ஹவுஸ் கிளீனிங் டீமு அப்படின்னு சொல்லிட்டு நாலு டீமா பிரிச்சாச்சு. நீ வா, பாத்ரூம்னா கழுவ முடியாதுங்க, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஸோ என்ன வேறு இதில் மாற்றி விட்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, சரி மாற்றி விட்டுக்கிறோம் அப்படின்னு மாற்றி விட்டாங்க. சொல்ல முடியாதுமா, போயிடலாம். அப்போ ஓகே, அப்பா நோட் பண்ணிக்கிங்க. இல்லை இல்லை, நம்ம மகேஸ்வரி சும்மா இருப்பாங்களா? ஏதாவது குட்டையில் குழப்பத்தை நம்ம உண்டாக்கி ஆகணுமே, அப்போ தானே நம்ம ஒரு ஆள் நீங்கள் நிரூபிக்க முடியும். எனக்கும் அந்த மாதிரி, எனக்கும் இதில் செட் ஆகாது. ஸோ வேறு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களா? பை ஃபோர் தானே. ஓ நீ நீ இல்லை, ஓகே. அப்போ எனக்கு க்ளீனிங் வேண்டாம்னா நான் பாத்ரூம் போயிடவா? ஓகே, யாராச்சும் கிட்ட பேசிட்டு நீங்கள் இது பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு அந்த சலுகை இருந்தால் எனக்கும் இருக்கணும் இல்லை? ஓகே, ஸோ ஐ கோ டு த பாத்ரூம். சரி ஒத்துக்கலைன்னா திருப்பி ஒரு பெரிய சண்டை வரும்னு சொல்லிட்டு ஓகேல உங்களுக்குன்னு சொல்லிட்டு மாற்றி விடுறாங்க. ஒரு பெரிய சண்டைக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. யாரையா மகேஸ்வரி என்னதான் நிவாக்கும் அசல் கோளாருக்கும் கஜகஜா புஜபுஜா காதல் மாதிரி போயிட்டு இருந்தாலும், அம்மாடி இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. ஒரு பொண்ணும் ஒரு பொண்ணும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க, ஒன்னா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையனும் ஒரு பையனும் பேசிட்டு இருந்தாங்கன்னா
அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சேர்ந்தே ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்தாங்கன்னா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. செருப்பால் அடிச்ச மாதிரியே இருந்திருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடித்தேன். திங்கக்கிழம நடக்க வேண்டிய முக்கியமான டாஸ்க், டாஸ்க் இல்லை நாமினேஷன். இது நாமினேஷன் டைம். ஓகே, உள்ள போயிட்டு ஆள் ஆளுக்கு அவங்க அவங்க வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக வன்மத்தை கொட்டாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா அசல் அசல் கோளார் வந்து வன்மத்தை கொட்டலை. யார் மேலே வன்மத்தை கொட்டுவார், எப்படி இருந்தாலும் இவங்க மேலே தானே இவன் காண்டா இருப்பான் அப்படின்னு யார் தோன்று உங்களுக்கு? தனலக்ஷ்மி. தனலக்ஷ்மி வன்மத்தை கொட்டிடுச்சு, கொட்டிட்டாங்க. அப்புறம் பொண்ணை சீ டீன்றிய அப்படின்னு, நாட் நாட் லைக் தட். அப்புறம் போன வீக்கில் சேஃப் ஜோனில் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ரவுண்டு இருக்கும், அது சுற்றி விட்டால் ஒரு பக்கம் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு வாட்டி சுற்றி விடலாம், அது எந்த கலரில் நிற்கிதோ அந்த கலருக்குரிய கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அமுதவாணன் வந்துட்டு அந்த சேஃப் ஜோனில் இருக்கிறதால அமுதவாணன் போய் சுற்றினாப்புல ஆரஞ்சில் விழுந்தது. அவங்க நினச்ச கிஃப்ட் என்னன்னா, ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னா சூப்பர். வெளியே போற மூக்குத்தி, உங்களை யாரும் இன்னைக்கு குளிக்க வச்சா மூக்குத்தி. என்ன சொல்ற ஆஸ்கல், எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? பொட்டு மூக்குத்தி லிப்டி கொண்டையில வச்சிருக்கீங்க. இவ்வளவு இருக்க கூடாது, காதல் காதல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த அங்கிள் ஆன்டி காதல்லாம் வீட்லயோட வச்சுக்கணும். என்னடா நடக்குது இங்க? அப்புறம் மகேஸ்வரி வந்தாங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அப்படின்னு பார்த்தா, கதிரவன் அவரை கூப்பிட்டு இவர் வந்துட்டு நான் டவுனாக இருக்கும் போதெல்லாம் வந்து ஈ தொல்லை அதிகமாக இருக்குது, கொசு மருந்து அடிக்கணும். கதிரவன் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காப்புல, நான் சோகமாக இருக்கும் போதெல்லாம் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு அவருக்கு மேலே க்ரஷ் வேற இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ சார். பாட்டு போட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, அப்படியே உள்ள ஒருத்தங்க நடந்து போனாங்க. அப்புறம் ஐயோ அம்மானு ஒரு சத்தம், என்னன்னு உள்ள போய் பார்த்தா ஆயிஷா வந்து மயக்கச்சி வந்திருக்காங்க. ஆயிஷாவோட ஜென்ம விரோதி அசீம் வந்து தூக்கிட்டு உள்ள போறாங்க, ஷோவை முடிக்கிறாங்க. இந்த வாட்டி ஷோ வந்துட்டு 10க்கு எத்தனை பாயிண்ட் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க, ஒரு 10 பாயிண்ட்க்கு நான் 7 பாயிண்ட் தரேன் அப்படி 8 பாயிண்ட் தரேன், அவ்வளோ ஷோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோ கொடுப்பேன்னா 5 கொடுப்பேன், ஏன்னா ஒன்றும் இல்லை அதில், ஒரு ஷோ ஒரு ஃபன்னும் கிடையாது, 5 கொடுக்குறதே பெருசு. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க.